மறக்க முடியாத உண்மை சம்பவ கதை, மறுபடியும் மண்ணில் நடக்க கூடாத கதை, மனதில் அழியாத மாசற்ற காதல் கதை. ஹோம சீட்டை கொண்டு சுவாமிநாதன் கொடுத்தா என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? ராமு ராமு அபச்சாரம், ராத்திரி என்ன சாப்பிட்டா இவன், என்ன இப்படி தூங்குறான் இவன்? ராமு எல்லாரும் மூக்கால குரட்ட விடுவா, இவன் பின்பக்கமா குரட்ட விடுறான், உள்ள மனுஷன் நிக்க முடியல. என்ன இப்படி கும்பகரண மாதிரி தூங்குறான், என்ன பெருசா வெட்டி முடிச்சிட்டான், நேரம் என்ன ஆச்சு? இல்ல சீனோ, நேத்து ராத்திரி பூரா அவன் சரியா தூங்கவே இல்ல, நீ ஏன் அவன் இப்படி கரிச்சு கொட்டுற? தூங்கலையா? நேத்துக்கு எங்கேயும் கச்சேரி கூட இல்லையே,
அதெல்லாம் சீனோ நேத்தெல்லாம் என் கை ஒரே குடைச்சல் வலி தாங்க முடியல தெரியுமா இத தெரியாதனமா அவன்கிட்ட சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அவன் பட்ட பாட்டு நீ பாக்கணுமே அடுக்களைக்கு ஓடுறா வெந்நீர் வைக்கிறா ஒத்தரம் கொடுக்கறா களிம்பெடுத்து தடவரா போய் தூங்குறான்ற முடியாதுங்கிறா ராத்திரி முழுக்க தூங்காம அவ என்னண்டே உட்கார்ந்துட்டு இருந்தா தெரியுமா நீக்கு ஒரு வலினா அவன் என்னத்த காரணம் என்னத்த சொல்ல அவ அழுறத பார்த்ததும் நானும் அழுதுட்டேன் அழுங்க எல்லாரும் அவனை கட்டிப்பிடிச்சு அழுங்க இப்ப இந்த ஹோமச்சீட்டை கொண்டு சுவாமிநாதன் வீட்டுல கொடுக்கறதுக்கு நான் கழுத மாதிரி அலையணும் இல்லையா ஆமா உனக்கு கழும்பு தடவுறதுக்கு வெந்நீர் போடுறதுக்கு அவன் தான் கிடைச்சானா சீதா எங்க போயிட்டா சொன்ன உடனே செஞ்சிருவாளாக்கும் எதை சொன்னாலும் முகத்தை செலுத்திட்டுனா போறா அப்பாவோட பொண்ணாச்சே பின்ன எப்படி இருப்பா அப்ப அம்மா பொண்ணு இல்லையா என்ன பேசுற நீ என்ன சரி சீதா எங்க போயிருக்கா அந்த குண்டு பசங்களோட போயிருக்கா என்ன கூத்தடிக்க போறாளோ தெரியலையே நான் உன் கட்டளைக்கு நாய் கூட பணியாது அடியே நான் பண்ணிவனா நீ சீதை இல்ல சூர் பண்ணல ஆமாக்கா இந்த சூர் பண்ணக யாரு குண்டா தெரியாத உனக்கு ராமாயண கதையில ரொம்ப அழகா படி புத்திசாலி ஒரு பொண்ணு இருப்பாள் அவதான் அந்த சூர்பனக ஓ அப்படியா ஆமாண்டா நல்ல வேலை தப்பிச்சேன் உன்னை தெரிஞ்சது மானம் போயிடும்